சிலிண்டர் அதிக நாட்கள் வர. நம்ம சிலிண்டர் வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா 3 மாத காலங்கள் ஒரு சிலருக்கு வரும், ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரே மாதத்துலேயே தீர்ந்து போயிடும். ஒரு சில வீட்டில் ஆட்கள் வந்து கம்மியாக இருப்பாங்க, ஆனால் சிலிண்டர் வந்து ரொம்ப வேகமாக தீரும். இது வந்து சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சிலிண்டர் ரொம்ப நாளைக்கு வருங்க. அதாவது சிலிண்டர் நீங்கள் பயன்படுத்தும் போது முடிஞ்ச அளவுக்கு வந்து சிம்மில் வச்சு பயன்படுத்துங்க. நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக வந்து ஹை லெவலில் வந்து நீங்கள் வந்து வச்சிங்க அப்படின்னா அது சுற்றியுமே தேவையில்லாத வெளியில் தான் வந்து அந்த சிலிண்டர் வந்து வேஸ்ட் ஆகும். அந்த பாத்திரம் வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி மட்டும் அந்த பாத்திரத்துக்குள்ளே அந்த ஹீட் இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து கீரை சமைக்கிறீங்க இல்லைங்களா, கீரை தவிர அடுப்பில் எதை சமைச்சாலுமே மூடி போட்டு சமைச்சிடுங்க. மூடி போட்டு வேக வச்சிங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக வந்து அது வந்து வெந்துருங்க. காயாக இருக்கட்டும் இல்லை எதுவாக இருந்தாலும் மூடி போட்டு வேக வச்சா சீக்கிரமாக வந்து அது வெந்துடும். முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் வந்து அதாவது அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேஸ் அடுப்பில் பெரிய அடுப்பு சின்னது அப்படின்னு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சின்னதவே நீங்கள் வந்து பயன்படுத்துங்க. அதே மாதிரி ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அடுப்பில் ஏதாச்சும் வந்து பொரியலாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது வந்து அடுப்பில் வந்து வச்சுட்டு சமையல் வந்து வச்சுட்டு அப்படியே போய் டிவியில் உட்காந்துருவாங்க. உட்காந்துட்டாங்கன்னா அவங்க வந்து அதவே மறந்துடுவாங்க, இல்லைனா இதை வந்து அடுப்பில் வச்சுட்டு வேற ஒரு வேலைக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி பழக்கம் இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு அடுப்பை வந்து எவ்வளோ சிம்மில் வைக்க முடியுமோ லோ இதில் வச்சுட்டு போங்க. நீங்கள் வரது கொஞ்சம் லேட் ஆனாலும் இது வந்து இப்போ பால் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் பொங்கி கீழே போகாது. அதே மாதிரி வந்து வேறு ஏதாவது பொருள் வச்சுருந்தாலும் அது வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், அப்போ நீங்கள் வரதுக்கும் அது சரியாக இருக்குங்க. இந்த மாதிரி மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கேஸ் ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு வருங்க. அப்போ நீங்கள் வந்து அடிக்கடி வந்து சிலிண்டர் வாங்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது.